நாளின் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்து கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜனவரி 2 முதல் ஜனவரி 8 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. கன்னி ராசி காலபூஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புதன் 4ஆம் இடம் தனுசுவில் அமர்ந்து மிதுனத்தை 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம். அது மட்டும் இல்லைங்க, ராசியை குரு பகவான் பார்க்குறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பண வரவு எப்படி இருக்க போகிறது, குடும்பஸ்தானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்போ அளப்பரிய ஒரு பலனை நீங்கள் தொழில் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். இருந்த போதிலும் குடும்பஸ்தானத்தில் கேது இருந்து சனி பார்வை இருப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். அது வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால நீங்களும் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை கெட்டு போகாது. அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தான் ஓரளவுக்கு நீங்கள் சுதாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி வாக்கு சாதுரியம் உடைய இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். ஏன்னா உங்கள் வாக்கு வன்மையால் ஏதாவது சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் நல்லா சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்தில் 2 கூடிய, அதாவது 2க்கும் 9க்கும் உடைய சுக்கரன் 5ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ சுக்கரன் சனி இணைவு என்பது இந்த கன்னி ராசிக்கு மாபெரும் இணைவு, திருப்திகரமான ஒரு சூழல், பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், அவங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. சரி, வேலை விஷயங்கள், உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி தனுசிலிருந்து புதன் பார்க்குறார். சூரியன் அங்கே இருக்கார், அங்கேருந்து பார்க்குறார். அப்போது இந்த கன்னி ராசி அன்பர்கள் உத்தியோகம் ஃப்ரெஷ்ஷாக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எதுலேயோ இதில் சேரணும்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக சேருவீங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்க்குறீங்கன்னு ரெகக்னேஷன் கிடைக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். அதில் குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது. ரொம்ப அதில் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், டீம்டு யூனிவர்சிட்டி, தனியார் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இது மாதிரி பெரிய பல்கலைக்கழகங்கள் கூட சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பு அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு. ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது 10ஆம் இடத்தை பார்ப்பது அப்படின்னு. தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக கடனை உடனப்பட்டு தொழிலில் போட்டு நல்ல தொழிலை அபிவிருத்தி பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. அப்போ லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்த்தான்னு சொன்னாலே எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு நிலை, தொடாததெல்லாம் கூட துளங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ உத்தியோகம், அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், எல்லோரும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய, ஏன்னா 10க்குடையவன் 10 பார்த்துடுறார், சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பாருங்கள், உங்களுக்கு
குடும்பஸ்தானத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது, ஆனால் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்கக்கூடாது. அதாவது பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் ஏதாவது கடன் கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை. அப்படி ஏன்னா கேது இருந்து சனி பார்க்குறதால. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு மைனஸ், குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார், இருந்தாலும் மேஷராகு மேடான ராகு வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு நிலை. ஒன்பதில் செவ்வாய் இருந்து மூன்றாம் இடத்தை அவர் அங்கிருந்து பார்க்குறார். அப்போ கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக இருப்பாங்க. இளைய சகோதரர் மூலம் நல்ல ஒரு ஆதரவு அனுசரணை கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது. நிச்சயமாக நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரமே அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.